ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே சித்த வித்யா அபியாசமும் மகத்துவமும் கேரளத்தில் உள்ளவர்களும் மற்ற தேசத்து நானாஜாதி ஜனங்களும் ஒன்று கூடி சமாஜமாய் சேர்ந்திருப்பதற்குள்ள காரணம் நம்முடைய முயற்சியோ சாமர்த்தியமோ அல்ல பின் எதை கொண்டு அடிப்படையாகிய சித்த வித்தையை கொண்டுதான் அவ்வித்தையானது எப்படிப்பட்டதென்றால் எவராலும் ஜெயிக்க முடியாத ஒரு ஆயுதமாகும் அவ்விதமுள்ள இருக்கின்றதான வித்தையைத்தான் நமக்கும் சமாஜத்திற்கும் மற்றும் உலகம் முழுதும் ஜெயிப்பதற்குள்ள ஆயுதம் அவ்வாயுதத்தை எச்சமயமும் அவரவர்களுடைய கையில் இருந்து கீழே வைக்காமல் அபியாசித்து கொண்டிருந்தால் யாதொரு விதத்திலும் எவ்வித விரோதிகளும் நம்மை தொடுவதில்லை ஒருகால் அவர்கள் தொட்டுவிட்டால் அவ்விரோதிகளுடைய கண்டம் துண்டாகி போகின்றதாகும் அதற்கு யாதொரு சந்தேகமும் இல்லை அதன்படி அபியாசிக்காமல் இருந்தால் அதிபயங்கரமான சத்துருக்கள் வந்து பிடித்து இழுத்து கட்டி கஷ்டமுண்டாக்க கூடும் ஆனதினால் அவரவர்கள் கைவசத்தில் உள்ள ஆயுதமாகிய வித்தையை கொண்டு சதா அபியாசம் செய்து கொண்டிருந்தால் தனக்கு நேராக யாதொரு விதத்திலும் இல்ல விரோதிகள் வருவதில்லை சுவாமி கட்டளை ஆத்ம வணக்கம்